அன்னைக்கு ஒரு நாள் அர்ஜென்ட்டா வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கப்ப அப்போ என் தம்பி என்னை நிப்பாட்டு நான் 12th பாஸ் ஆகிட்டேன் ஒழுங்காக ஃபோன் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி பட்டன் ஃபோன் வாங்கிக்கிறேன்னு கேட்கும்போது எனக்கு ஆப்பிள் ஐஃபோன் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. ரேட் ரொம்ப ஜாஸ்தியான்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஃபோன் தான் வேணும்னு சொல்லியிருந்தான். சரி இங்கேயே வெயிட் பண்ணுறேன் நான் போய் வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டு நம்ம சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. எங்கே தெரியுமா, நம்ம ஆப் ஸ்டோரெலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஷாப்பில் 10,000 பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா, என் தம்பி 12th பாஸ் ஆயிருக்கான் அவனுக்கு ஃபோன் வேணும்னு கேட்கும்போது ஐஃபோன் 13 இருக்குமான்னு கேட்கும்போது ப்ரோ அது கூட நல்லாவே போட்டு ஐஃபோன் 14 வாங்கிக்கும்போது வெறும் 64,500 தான் போய் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னாங்க. 10,000 ஐஃபோன் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்ஆர் எக்ஸ்எஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000-25,000 கொடுத்துட்ருக்காங்க. ஐஃபோன் லெவல் ப்ரோலாம் வெறும் 34,000 கொடுத்துட்ருக்காங்க. 10 days யூஸ் பண்ண ஃபோன் கூட வச்சுட்டு இருக்காங்க. ப்ரோ வெர்ஷன் லெவலில் நினைக்கிறீங்க வெறும் 76,500 கொடுத்துட்ருக்காங்க. இவங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, அப்புறம் ஷீல்டு பீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஆப்பிள் வாட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஐபேட் வச்சிருக்காங்க, வெறும் 1,000 பட்டன் ஃபோன் கொடுத்துட்ருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக 64,000 பே பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த எல்லோ கலர் ஐஃபோன் வாங்கியாச்சு. உங்களுக்கும் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஷாப் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்காமலில் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு வழியாக தம்பிக்கு ஃபோன் வாங்கியாச்சுங்க.